நீர்மாத்திரம் போதும் எனக்கு, நீர்மாத்திரம் போதும், நீர்மாத்திரம் போதும், நீர்மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினி. யெகோவா பரிசுத்தார் உன்னதந்திரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. யெகோவா ஷலோம் உம் சமாதானம் தந்தி. Only you provide, and you know just
what we need before we say a word. You're a good, good father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. Who I am. You're God, you're perfect in all of your ways. You are perfect in all of your ways. Do you are, you are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect. All of your ways do would you sing along, sing, God, you're perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect all of your ways do. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. To us, to us, God, you are perfect in all of your ways. God, you are perfect in all of your ways. God, you are perfect. God, you are, God, you are perfect in all of your ways. You are perfect in all of your ways. God, you are perfect in all of your ways. Do you are good, good Father. So you are, so you are, so you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. To a quien me uniré, pero un gato uniré, pero mala y paula ve, había yo a quien me uniré.
சொல்லுவீங்களா? வாரம் தூயாவியே, வாரம் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாசிக்கிறோம், வல்லமையால் என்னை நீர் ஆடுகை செய்யும் அக்கி. You're all we want. Come like a fly
சுவாமி வந்தருளும் எங்கள் போதகரே சரணம் சரணம் இயேசு சுவாமி வந்தருளும் எங்கள் போதகரே பரமும் அருளும் தரவே வாரும் பரமும் அருளும் தரவே வாரும் வந்தருளும் எங்கள் போதகரே வந்தருளும் எங்கள் போதகரே வேலையில இந்த பாடலை பாடும்பொழுது சரணமே செய்யா எங்களுடைய இல்லங்களிலே உம்முடைய பிரசனம் நிறைந்திருப்பதாக உம்முடைய மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய உன்னதமான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்களுடைய வீடுகள் மற்ற எந்த ஒரு பிரசனத்தினால் நிறைந்திருக்காதபடிக்கு தேவனுடைய பிரசனம் நிறைந்த வண்ணமாய் காணப்படும் பொழுதுதான் தேவனுடைய காரியமாய் நாம் சிந்திக்க முடியும். தேவனுடைய பிரசனம் இருக்கும் பொழுதுதான் தேவனை குறித்த யோசனை இருக்கும். தேவனை பாடி துதித்துக் கொண்டிருப்போம், விசுவாசம் உள்ளவர்களாயிருப்போம், கனம் உள்ளவர்களாயிருப்போம், பாதுகாப்பானவர்களாயிருப்போம். தேவனுடைய பிரசனம் நம்முடைய வீடுகளிலே நிறைந்திருக்கட்டும். வேற எந்த பிரசனத்துக்கும் நாம் முக்கியம் செலுத்த வேண்டாம், எந்த யோசனைகளுக்கும் நாம் முக்கியம் செலுத்த வேண்டாம். தேவ பிரசனமே நம்முடைய வீடுகளிலே, தேவ பிரசனமே நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இருதயங்களிலே இல்லாம இன்று நீங்கிடணும். இல்லற வாழ்வு சிறப்பாயமய இல்லாம இன்று நீரே என் தேவன் ஓ வல்ல
Dear brothers and sisters in the Lord, அன்பு சகோதர சகோதரிகளே, this is the right time God wants to reveal something from heaven to the earth. பரலோகத்திலிருந்து பூமிக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். This is the right time. இதுவே சரியான காலம். Time always matters. காலம் முக்கியம். In these days, இந்நாட்களிலே, God wants to reveal something from his heart to the church. தம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சபைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். We want to clear and we need a good understanding what God says to us. கர்த்தர் நம்மிடத்தில் எதை சொல்ல வருகிறார் என்பதை குறித்ததான தெளிவு இந்நாட்களிலே நமக்கு தேவை. With the help of God the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய துணையினாலே, everything is possible in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சகலமும் சாத்தியப்படும். If you read Ezekiel 37:14 verse, நீங்கள் எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, I will put my spirit inside of you. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று பார்க்கிறோம். And everything will come to life.
நீங்கள் உயிர் எல்லாம் உயிரடையும். Even if the dry bones can live, அந்த உலர்ந்த எலும்புகளிலே உயிர் வரும் என்றால், as a child of God and the daughters of Zion, தேவனுடைய பிள்ளையாகவும் சியோன் குமார்த்திகளாகவும் இருக்கிற உங்களுக்கு, Church, this is the right time we have come back to the life. சபையே, இது சரியான காலம், நாம் உயிரடைய வேண்டும். Hallelujah. 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 Today my caption, என்னுடைய தலைப்பு இன்று, about the righteous. நீதியை குறித்து. About the righteous man. நீதிமான்களை குறித்து. Who is this righteous man? யார் இந்த நீதிமான்? Who is this special guy? இந்த விசேஷித்தவன் யார்? Hallelujah. What they are going to do? என்ன செய்ய போகிறார்கள்? What all the specialities from this righteous man? விசேஷங்கள் என்ன என்ன? Why they are going to inherit the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சுதந்திரிக்க போகிறார்கள்? I'm going to tell you, they are going to inherit a special blessings of God from our Father. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Are you ready right now? ஆயத்தமாயிருக்கிறீங்களா? Come on, take your Bible and take your notes. பேனா எடுங்க, உங்களுடைய வேதத்தை எடுங்க, குறித்துக் கொள்ளுங்க. Fix your eyes on God. தேவன் பேரில் உங்கள் கண்களை பதித்து விடுங்கள். May the Lord Jesus Christ cover you and protect you in the mighty name of Jesus. வல்லவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மூடி பாதுகாப்பாராக. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Let's follow. இப்பொழுது நாம் அதை கவனிப்போம். Let's follow the truth. சத்தியத்தை கவனிப்போம். Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துதல்களும். We wish and greet you all in the precious name of our Lord Jesus Christ. கர்த்தருடைய சத்தியத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. I'm very happy to bring before you the word of God. காலம் கடைசி. Days are last. வசனங்கள் கிடைக்கக்கூடாத நாட்கள் வந்துவிடும். The days are coming where we cannot hear the word of God. அந்த நாட்கள் முன்பதாகவே நம் வசனத்தை தியானித்து அவருடைய வருகைக்கு ஏற்ற ஒரு பாத்திரங்களாய் நம்மை வணையும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். We should commit ourselves so that we will reach the kingdom of God worthy to receive him. Hallelujah. Amen. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு நீதிமான்கள். Today's title is Righteous man. யார் இந்த நீதிமான்கள்? Who is this righteous man? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? How are they? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? What should they do? என்ன செய்ய வேண்டும்? What will they do? இவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? What are the rewards of this righteous man? ஆசீர்வாதம் தான் என்ன? And the blessings. இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on all these subjects. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் அல்ல. How happy it is. எத்தனை பேர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? How many of you are happy for this? நீதிமான்கள் களி கூறுகிறவர்கள். The righteous man always rejoices. அவருடைய கர்த்தருடைய பாதையில நடக்கிற மக்கள். They walk in the ways of the Lord. இன்றைக்கு முதலாவது நீதிமான்களை குறித்து நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாய் சொல்ல போகிறேன். I'm going to bring before you clearly about the righteous man. சங்கீதம் 42:1 படிக்கும் பொழுது, when we read in Psalms 42:1, இந்த தாவீதின் சங்கீதத்திலே, in this David's Psalms of David, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று எழுதுகிறார். Like the deer panteth for the waters, so my soul longeth after you, writes King David. இந்த நீதிமான்களை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாமா? We can divide this righteous man into two. நீதி, we can say about the righteous, மான்கள், and the deers. நீதி, மான்கள, righteous and deer. நீதி என்றால் உண்மையை குறிக்கிறது. Righteousness represents faithfulness. உண்மை உள்ள மக்கள். Faithful people. மான்கள் என்றால் deers. அழகை குறிக்கும். Represents beauty. பொதுவாக மான்களை அழகுக்கு ஒப்பிடுவது உண்டு. Normally speaking, we compare deers to beauty. எப்படியாய் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறிக்கொண்டு ஓடுவது போல, like the deer panteth or longeth for the waters, மனிதனானவன் உண்மைக்காக வாஞ்சித்து கதறி
காத்திருக்க வேண்டும். Man should also long for the faithfulness to fulfill it. அப்படி வாஞ்சித்து கதறி காத்திருக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். Only those people who long for the faithfulness and wait to complete it are righteous men. உண்மை என்பதற்கு ஒரு விளக்கத்தை சொல்ல போகிறேன். I want to explain to you about the faithfulness. உண்மை என்றால் faithfulness means கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது பொருள்படும். Faithfulness means the fear of the Lord. அழகை பற்றி நாம் சொல்லும்பொழுது when we speak about beauty, உலக அழகை பற்றி நான் இங்கே சொல்லவில்லை. I'm not speaking about the worldly beauty. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வேதத்திலே நீ கவனிக்கலாம். The woman that fears the Lord will be praised. You see that in the word of God. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனத்தை படிக்க கேட்கலாம். In Proverbs 31:30 we read, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். உண்மை என்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என பொருள்படும். Faithfulness means it is the fear of the Lord. அழகு என்பது உலக அழகு அல்ல. Beauty does not represent the worldly beauty. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய அழகை குறிக்கிறது. It is the beauty of the fear of the Lord. அழகும் வீண், beauty is vain. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்பதை நாம் கவனிக்கலாம். Charm is deceptive. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்ற தேவ வசனத்தின்படி Woman who fears the Lord shall be praised is the word of God. அழகு மாயையும் beauty is vain. சௌந்தரியம் அநியாயத்தையும் உண்மை இல்லாததையும் குறிக்கிறது. Charm is deceptive and it is unfaithful. இங்கு ஸ்திரீயே என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். I want to explain to you about this word woman. ஸ்திரீயே என்று சொன்னால் மனவாட்டியை குறிக்கிறது. Woman here represents the bride. சபையை குறிக்கிறது. Represents the church. கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. Also the people of God. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற சபையே என்று பொருள்படும். When it says the woman that fears the Lord, it means church that fears the Lord. எந்த ஒரு சபை கர்த்தருக்கு பயப்படுகிறதோ அந்த சபையிலே உண்மை இருக்கிறது. Church that fears the Lord, we can see the faithfulness in it. அதே போல மனிதனானவன் கர்த்தருடைய உண்மைக்காக, அதாவது கர்த்தருடைய பயப்படுகிற பயத்துக்காக அவன் கதறி காத்திருக்கிறானோ, வாஞ்சித்து அவன் தேவனுடைய மனுஷனாக நீதிமானாயிருக்கிறான். When a person longeth for the faithfulness and to fulfill the faithfulness of God, he is called the righteous man. எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ற வார்த்தை மனவாட்டியை குறிக்கிறது. So the word woman that fears the Lord represents the bride that fears the Lord. மணவாளனுக்கு பயப்படுகிற மனவாட்டி கர்த்தரால் புகழப்படுவாள். The bride who fears the bridegroom will be praised. மனவாட்டி என்ற ஒரு வார்த்தை, the word bride, நீங்கள் வேதத்தில் பல கதாபாத்திரங்களிலே தேவன் மறைமுகமாக காட்டியிருப்பார். Hiddenly we can see the characteristics of this bride in many characters of the Bible. ஆதியிலே, in the beginning, ஏவாள் ஒரு மனவாட்டி. Eve is a bride. அதன் பின்பதாக, after that, நீங்கள் சாராள் ஒரு மனவாட்டி. Sarah is a bride. ரெபேக்காள், கோடா கூடி பெருகுவாய் என்று சொல்லப்பட்ட ரெபேக்காள் ஒரு மனவாட்டி. Rebecca who has been blessed to be blessed in thousands is a bride. எஸ்தர் ஒரு மனவாட்டி கொப்பனையாய் இருக்கிறாள். Esther is also a bride. மரியாள் ஒரு மனவாட்டி கொப்பனையாய் இருக்கிறாள். Mary is also compared to a bride. இவர்களுடைய வாழ்க்கையிலே சில தேவனுடைய குணாதிசயங்கள், நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சபைக்குண்டான ஞான அர்த்தங்களை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We can see the things that a bride should follow, the heavenly wisdoms in behind these ladies. மனவாட்டி என்று சொன்னால் பெண்ணை மாத்திரமல்ல ஆணையும் குறிக்கிற ஒரு ஆவிக்குரிய சொல்லாகும். Bride does not only mean the woman but also man and woman in the spiritual world. உலக பிரகாரமான ஒரு கல்யாணம் என்பது in the worldly weddings, மனவாட்டியினுடைய இருதயத்திலே மணவாளனுடைய இருதயம் இசைந்திருக்கு இருப்பது போல in the worldly marriages, the heart of the bride always longs for the heart of the bridegroom. ஆவிக்குரிய
குறிய முறைமையின்படி ஆல்சோ இன் தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலே ஆண்டருடைய ஆண்டவராகிய இயேசுனுடைய இருதயத்தின்படி மனவாட்டினுடைய இருதயங்கள் இசைந்திருக்கும். The same way in the spiritual world, the heart of the bride and the heart of the bridegroom will become one in the day of this marriage supper of the lamb. இங்கு ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். I want to teach you a lesson here. கணவன் மனைவி அவர்களுடைய உறவினுடைய மகிமை என்ன? What is the glory of the relationship of husband and wife? இது நிமித்தம் கணவனானவன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி From now on, the husband will live together with the woman. மனவாளனாகிய இயேசுனுடைய இருதயம் சபையோடு இசைந்திருப்பது போல Like the heart of the bridegroom is one with the heart of the church, bride. திருமணத்தின் மகிமை In a good marriage, கணவனுடைய இருதயம் மனவாட்டினுடைய இருதயத்தோடு இசைந்திருக்க வேண்டும். So in a good marriage, the heart of the bridegroom should go one with oneness with the heart of the bride. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கிறது ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? How many of you have this experience? சில வேளையில கணவன் எதை சிந்திக்கிறாரோ அதே மனைவி அதே க்ஷணத்தில் சிந்திப்பார்கள். Sometimes the wife thinks the same what the husband thinks. கணவன் சொல்ல வருகிறதை மனைவி சொல்லி விடுவார். Before he could say it, the wife will understand and she will say it. மனைவி இதயத்தில் தோன்றுகிற காரியங்களை கணவன் நன்கு அறிந்து விடுவார். And the things that are popping up in the heart of the wife, husband knows it immediately. இருவரும் சேர்ந்து மகிமையான காரியங்களை செய்கிறார்கள். Both together do the glorious things. இது நல்ல கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அடையாளமும் மகிமையுமாய் இருக்கிறது. This is the glory of a good husband and wife. ஆண்டவராகிய இயேசுவானவர் Lord Jesus Christ இங்கு ஆவிக்குரிய ரீதியின்படி In the spiritual realm மனவாட்டியாகிய சபையினுடைய இருதயத்திலே அவர் இசைந்திருக்க வேண்டும். He should be one with the heart of the bride, the church. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண திருவிருந்து நாளிலே During the marriage supper of the lamb மனவாளனும் மனவாட்டியினுடைய இருதயமும் சிந்தையும் இசைந்திருக்கும். The heart of the bridegroom and the bride will become one. தேவன் சிந்திப்பதே மனவாட்டிகள் சிந்திப்பார்கள். The bride will think what is in the heart of God. நீங்கள் புதிய பாட்டின் புத்தகத்திலே நீங்கள் கவனிக்கலாம். You can read in the New Testament. கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று எழுதியிருக்கிறார். Let the mind of the Lord stay with you. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் If you want the mind of the Lord to be with you மனவாளனுடைய சிந்தை மனவாட்டி அறிந்திருக்க வேண்டும். The bride should know the mind, the thought of the bridegroom. அப்படி என்றால் That means இருவரும் இசைந்திருக்க வேண்டும். Both of them to come together. நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். I hope you understand what I say. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு The title today is நீதிமான்கள் Righteous men. நீதி என்றால் உண்மை. Righteous represents faithfulness. மான்கள் என்றால் அழகு. And the deer represents the beauty. உண்மை எதை குறிக்கிறது? What does the faithfulness refer to? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறிக்கிறது. It refers to the fear of the Lord. அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அழகை காண்பிப்பவர்கள் தான் இந்த நீதிமான்கள். Those people who exhibit or show the beauty of the fear of the Lord are the righteous men இந்த நீதிமான்கள் தேவனோடு இசைந்திருப்பர். This righteous men will be together with the Lord. நீதிமான் என்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையிலே உண்மையின் அழகை காண்பிப்பவர்கள். The righteous man represents the beauty of the fear of the Lord. Hallelujah. Hallelujah. அதற்காய் காத்திருப்பவர்களும் பொருள்படும். And also they wait for it. சுருக்கமாக சொன்னால் To be very short நீதியிலே மான்களின் அழகை போன்றவர்கள் இந்த நீதிமான்கள். In their righteousness they are beautiful like the deers. Hallelujah. Hallelujah. நீதியிலே அழகாய் இருப்பது எப்படி? How to be beautiful in the righteousness? இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருகிறேன். I bring before you this question. அதற்குண்டான அர்த்தத்தையும் சொல்ல போகிறேன். And I'm going to explain to you as well. நீதியிலே அழகாய் இருப்பது எப்படி? How to be beautiful in righteousness? எப்பொழுதும் இயேசுவை மனவாளனாகிய கர்த்தரை
தங்கள் இருதயத்துக்குள்ளாக வைக்க வேண்டும். They should keep the bridegroom Jesus always in their heart. அந்த இருதயத்துக்குள்ளாய் வைப்பது மாத்திரமல்ல, Not only having him in the heart, அவருடைய நீதியின் முறைகளை கடைபிடித்து, They will have to follow the orders of the righteous, கற்பனைகளை கைக்கொண்டு, and follow the commandments. கட்டளையின்படி நடக்கிறவனே நீதியிலே உண்மையுள்ளவன். And walk in the laws of the Lord. Those people are the faithful people. இந்த காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Let me tell you again. நீதியிலே அழகாய் இருக்க வேண்டும் என்றால், If you want to be beautiful in your righteousness, எப்போதும் இயேசுவை தங்கள் இருதயத்துக்குள்ளாக வைத்து, They should always have Jesus Christ in their heart. தேவனுடைய நீதி முறைகளை கடைபிடித்து, Follow the righteousness orders of it. கற்பனைகளை கைக்கொண்டு, And the commandments. கட்டளையின்படி நடக்கிறவனே நீதியிலே உண்மையுள்ளவர்கள். And walk according to the laws of the Lord. Those are the ones who are faithful and beautiful in their righteousness. இந்த நீதிமான்களை குறித்து அநேக வேதத்தில் வசனங்கள் இருக்கிறது. There are many verses referring to this righteous man. இந்த நீதிமான்கள் தேவ சித்தத்தை அறிந்து, This righteous man, they know the will of God. அதுதான் கர்த்தருடைய காரிய சித்தி என்று அறிந்து கொள்ள முடியாதவர்கள். But cannot understand that it is the success for them. இந்த நீதிமான்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். I told you about the righteous men. இந்த நீதிமான்களுக்குள்ளாக காணப்படுகிற குறையையும் நான் சொல்ல விரும்புகிறேன். And I also want to tell you about the lacking thing of this righteous man. என்ன குறை? What is that lacking? இந்த நீதிமான்கள் தேவ சித்தம் என்று அறிந்து, This righteous men, they know what is the will of God. அதுதான் கர்த்தருடைய காரிய சித்தி என்று அறிந்து கொள்ள முடியாதவர்கள். But they are not able to understand that that will of God is the success. இதைதான் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 33 வசனத்திலே நீங்கள் கவனிக்கலாம். This is what we can read in Proverbs 16:33. நீதிமொழிகள் 16:33 சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். Success is from the Lord. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். The success is from the Lord. நீங்கள் திருசுத்தத்தின்படி செய்யலாம். You can do according to the will of God. ஆனால் அந்த சித்தத்தினுடைய முடிவு கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வர வேண்டும். The finish, the result of that should come from the hand of the Lord. தேவன் விரும்புகிற சித்தம் ஒன்று உண்டு. There is a thing that in the will of God, what God likes. அநேகர் தேவனுடைய திருசுத்தத்தினுடைய அடிப்படை காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். Many can understand the fundamentals of the will of God. அநேக வேதத்தின் காரியங்களை படிக்கிறீர்கள், தீர்க்க தரிசனத்தை கேட்கிறீர்கள், தேவனுடைய வசனங்களை எல்லாம் கவனித்திருக்கிறீர்கள். Because we read the word of God, we hear prophecies and we pray, so we know the fundamentals of the will of God. உதாரணமாக, For example, ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திருசித்தம். To be saved is His will. ரட்சிப்புக்குள் நடத்துவது தேவனுடைய திருசித்தம். To lead someone into salvation is His will. ஜெப விசுவாச ஜெப அறிக்கையை செய்வது தேவனுடைய திருசித்தம். To confess the word of faith is His will. ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுடைய திருசித்தம். To be baptized is the will of God. ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது தேவனுடைய திருசித்தம். To receive the spirit of God is the will of God. வேதத்தை படிப்பது, reading the word of God, தியானிப்பது, meditating it, உபவாசிப்பது, fasting, ஆலயத்துக்கு செல்வது, going to the church, ஊழியம் செய்வது, ministering the ஏழைகளை கொடுப்பது, giving to the poor, விதவைகளை கனப்படுத்துவது, honoring the widows, ஊழியக்காரர்களை கனப்படுத்துவது, honoring the men of God, தசமம் கொடுப்பது, paying your tithes, கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுப்பது, offering to the Lord, மற்றவர்களுக்கு செபிப்பது, praying for others. இவைகள் எல்லாம் அடிப்படையான தேவனுடைய திருசுத்தங்கள். All this is the fundamentals of the will of God. ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ திருசுத்தத்தை அறிந்து, when one person knows the will of God personally for him, அதுதான் கர்த்தருடைய காரிய சித்தி என்று அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், if he is not able to understand that will of God is a success for him, அந்த நீதிமான், that righteous man, அவன் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள்
அநேகம் இருக்கிறது என்று பொருள்படுகிறது. That means there are some more thing that he will have to work out. வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகத்தில் கடைசி பாகத்தில் நீங்கள் கவனிக்கலாம். In the last chapter of the Revelations we can read. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். Those who are doing injustice, let him do more of injustice. நீதி உள்ளவன் இன்னும் நீதி நீதியாய் இருக்கட்டும். The righteous become more righteous. உண்மையுள்ளவன் இன்னும் உண்மையாய் இருக்க வேண்டும். Let the faithful become more faithful. நீங்கள் கவனிக்கலாம். You should have watched it. அந்த வேதத்தின் பகுதியிலே இன்னும் 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 என்ற வார்த்தை அடிக்கடி வருவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். We can watch that this word more and more and more coming again and again. ஒரு தேவனுடைய பிள்ளை, a man of God, தேவனுடைய மனுஷன், a child of God, தன் வாழ்க்கையிலே தற்போது இருக்கிற நிலைமையை குறித்து அவன் மன திருப்தி அடைந்து விட கூடாது. He should not be contented with the lifestyle that he is having every day today. ஆவிக்குரிய ரீதியின்படி in the spiritual realm அவன் ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்னும் முன்னேறி போக வேண்டும். Every day he should want to grow more and more in the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் உண்மையிலே அவர்கள் அழகாக இன்னும் மாற வேண்டும். They should become beautiful in the faithfulness of fearing the Lord. தேவனுடைய திருசுத்தத்தை இந்த நீதிமான்கள் தேவனுடைய திருசுத்தத்தை அறிந்து கொள்வார்கள். This righteous men will know the will of சில காரியங்களிலே in few things இதுதான் காரிய சித்தி என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் நின்று விடுவார்கள். In few things they are not able to understand that this will of God will be is the success in their life, so they stop it. ஒவ்வொரு மனுஷனும் கடைசியிலே சியோனை அடைய வேண்டும் என்பதுதான் பிரதான காரியம். The greater thing is every man should enter into the kingdom of God. மணவாளன் தங்கி இருக்கிற ஸ்தலமே மணவாட்டியினுடைய ஸ்தலமாய் இருக்கிறது. The place where the bridegroom is a place for the bride. அதுவே மகாராஜாவினுடைய சியோன் நகரமாய் இருக்கிறது. That is the Zion, the King's palace. அங்கு மணவாட்டிகள் மணவாளனோடு வீற்றிருப்பார்கள். There the bride will be sitting together with the bridegroom. அதற்காக தான் மணவாளன் ஆரவாரத்துடன் எக்கால சத்தத்துடன் புறப்பட்டு வரப்போகிறார். That is why the bridegroom is going to come with great sounds of trumpets. பிரதான தூதர்கள் எக்கால சத்தத்தை முழக்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். The great angels are waiting to sound the trumpets. மணவாளன் தன்னுடைய மணவாட்டியாக சபையே இசைந்து வாழ வேண்டும் என்று ஆசையோடு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Bridegroom is longing to live together with the brides. அந்த நாளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். And he is longing for that day. அந்த நாள் ஒரு இன்பமான இனிய நாள். That day is a great day. அந்த நாள் ஒரு ஆச்சரியத்தின் நாள். It is a sweet day. அந்த நாள் உலகத்துக்கு ஒரு பயங்கரத்தின் நாள். That day is going to be a very hot day for this world. அந்த நாளை குறித்து ஒருவனும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. No one can prophesy about the day. அந்த நேரத்தை குறித்து ஒரு மனுஷனும் விளக்க முடியாது. அதை பிரசங்கிக்கவும் அதை குறித்து வெளிப்படுத்தவும் முடியாது. No man can explain or preach about that day. அதற்குண்டான முத்திரையும் அதற்குண்டான வார்த்தையும் பிதாவினிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. Only Abba Father has the key or the seal to that day. பிதாவாகிய தேவன் தவிர அந்த நாளை அந்த நேரத்தை ஒருவரும் அறியவே முடியாது. No one knows that day, the day only the Abba Father knows about the day. Hallelujah. 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 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே சபையே புகழப்படுவாள். Woman or the church that fears the Lord will be praised. புகழப்படுவாள் என்று சொன்னால் when we say shall be praised அந்த மனவாட்டினுடைய சிரசிலே அழகாய் கிரீடங்களை தரித்து ஆண்டவர் புகழ்ந்து கொண்டிருப்பார். God will praise her by placing the crowns on her head. அந்த கிரீடங்களை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் if you are going to speak about the crowns அது பெரிய பாடம். That's a big subject. அநேக கிரீடங்கள் உண்டு. There are many crowns. ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் இருக்கிறது என்று வார்த்தின்படி like the verse we see that each one has their own rewards. ஒவ்வொரு ஆவிக்குரிய கிரியைகளின்படி பலன்கள் காத்திருக்கிறது. Their rewards are waiting for you according to the acts that you do in spiritual. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not respecter of persons. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் உள்ளவர். But he is a promising God. இந்த நீதிமான்கள் இதே நிலையிலே நின்றுவிடக் கூடாதபடிக்கு அவர்கள் இன்னும் சற்று
அடுத்த ஸ்தானங்களுக்கு முன்னேறி போக வேண்டும். This righteous man should not stay in this level, but in order they will have to grow more in other levels. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் வேளையிலே, When we read Matthew 5th chapter, நீதி நிமித்தம் இந்த நீதிமான்கள் பசிதாகம் உள்ளவர்கள். They hunger for this righteousness. இந்த விளக்கத்தை நீங்கள் வேதத்தை படிக்கும் போது கவனிக்கலாம். You can see when you read the chapter in the Bible. இந்த நீதிமான்களை குறித்து ஒரு விசேஷம் இருக்கிறது. There is a special thing about this righteous man. இந்த நீதிமான்கள் these righteous men தங்கள் மனசாட்சியின்படி நடக்காமல் they don't walk according to their conscience கர்த்தருடைய சாட்சியின்படி நடந்தவர்கள் instead they walk in the testimonies of God hallelujah 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 கற்பனைகளை தரித்துக்கொண்டு they put on the commandments of God கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த மக்கள் and they obey the laws of God இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் God will bless this kind of people இந்த மனசாட்சியை குறித்து நான் உங்களுக்கு சற்று இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் I'm going to explain to you about this consciousness மனசாட்சியின்படி மட்டும் நடக்கிறவர்கள் people who walk according to their conscience alone நல்லவர்கள் சன்மார்க்கர்கள் they are good people அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் மனசாட்சியின்படி நடக்கிற மக்கள் சன்மார்க்கர்கள் என்று சொல்லலாம் whichever religion they belong to if they walk according to their conscience they are good இந்த நீதியை குறித்து நீங்கள் கவனிக்கும் பொழுது when we look deeply into this righteousness சுயநீதி மனசாட்சிக்குண்டான சுயநீதி self righteousness உலக நீதி worldly righteousness தேவனுடைய நீதி and righteousness of God தேவனுடைய நீதியானது the righteousness of God உங்களுடைய சுயநீதியிலோ உலகத்தின் நீதியிலோ அதனுடைய நீதி விளங்காது will not be shown or exhibited in the self consciousness or neither the world consciousness உங்கள் மனசாட்சியின்படி நீதியாய் செய்யும் பொழுது when you do according to your consciousness சில காரியங்கள் உங்களுக்கு சகல காரியங்களும் நல்லதாக தோன்றும் it may seem that everything that you are doing is right ஆனால் அது தேவனுக்கு முன்பதாக சரியாய் இருக்காது but it cannot be right before god உலக நீதியானது worldly righteousness உலக மனிதர்களால பெரிய மனிதர்களால வரையறுக்கப்பட்டதாய் இருக்கிறது they are being ordered by the leaders of this world அந்தந்த தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் ஏற்ற வகையிலே அந்த நீதிகள் வரையறுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு the ordinances the orders are written according to their own nations hallelujah hallelujah கர்த்தருடைய நீதி but the righteousness of god பூமியிலிருந்து வந்ததல்ல it does not come from this world அது பரிசுத்த பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்த காரியங்கள் it came from the heaven the holy heavens அதனால தான் வசனம் சொல்கிறது that is why the word of god தேவனுடைய நீதி the righteousness of god மனுஷனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே will not go accordance with the righteousness of this world hallelujah hallelujah that is totally difference between the humanity and the heavenly பரலோக காரியத்துக்கும் மனித பூமியின் காரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்க வேண்டும் people of god listen very carefully இந்த நீதிமான்கள் குறைவில்லாமல் பரிசுத்த ஆவியில் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் this righteous man should be always filled with the spirit of god பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க பெரிய ரோல் பண்ணுகிறார் only the spirit of god is playing a great role in this subject கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் if the people of god if the men of god do not have the anointing of the holy spirit நீங்கள் மனவாளனாகிய இயேசுவுடைய இருதயத்தை அறியவே முடியாது you cannot know what is in the heart of the bridegroom வேதத்தின் ரகசியங்களை புரிந்துகொள்ள முடியாது you cannot understand the secrets of the word of god கர்த்தருடைய நடத்துதல்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது you cannot understand the ways god is leading you கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் if you want to know the leading of the lord பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் you should be filled with the spirit the holy spirit அந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக while you are being filled with that holy spirit மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு and your conscience being cleansed அந்த மனசாட்சி நீதியின் நிலையை அடைந்து விடுகிறது then that conscience
touches the level of righteousness. Hallelujah. Hallelujah. நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? Can you understand? ஒரு மனுஷன் செய்ய முடியாததை தேவனால் தான் செய்ய முடிகிறது. Only God can do what man cannot do. நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், If you say whatever you do is right, உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் நடக்கிறீர்கள். You are going according to your conscience. அது உலகத்துக்கும் பொருந்தாது தேவனுடைய காரியத்துக்கும் பொருந்தாது. That will not go in accordance to this world or neither in accordance with the righteousness of God. உலகத்தினுடைய நீதி ஒரு உதாரணமாக சொல்கிறேன். For example, let me explain to you the worldly righteousness. நீங்கள் ஒரு சொந்த வாகனத்தை வாங்குகிறீர்கள். You are buying a vehicle for yourself. உங்களுடைய பணத்தினால பெட்ரோலை போடுகிறீர்கள். You put petrol using your money. உங்கள் தேவைக்காக பயன்படுத்துகிறீர்கள். Using it for your needs. அப்படி உங்கள் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போகும் பொழுது, So while you're driving, அரசாங்கம் ஒரு இடத்துல சிகப்பு விளக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் நிறுத்தப்பட வேண்டும். உங்களுடைய சுய நீதியின்படி, Now listen, according to your self conscious, வாகனம் உங்களுடையது, vehicle is yours. பெட்ரோல் உங்களுடையது, பெட்ரோல் இஸ் யோர்ஸ். நீங்கள் வாகனத்தை ஓட்டுகிறீர்கள், யூ ஆர் டிரைவிங் யுவர் வெஹிக்கிள். உங்களுக்கு தேவையான இடத்துக்கு போகிறீர்கள், யூ ஆர் கோயிங் டு வேர் யூ வாண்ட் டு கோ. யார் என்னை நிறுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், இஃப் யூ கோ சேயிங் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் மீ இஃப் யூ கிராஸ் தட் ரெட் லைட், அரசாங்கமானது உங்கள் மேல் தண்டனை விதிக்கும். தி கவர்மெண்ட் வில் பிளேஸ் தி பனிஷ்மென்ட் ஆன் யூ. புரிகிறதா உங்களுக்கு? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே போல உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறவைகள் முன்பதாக பிரீதியாய் இருக்காது. தேவனுடைய நீதியானது, the righteousness of God, உலக நீதிக்கும் சுய நீதிக்கும் சம்பந்தம் இருக்காது. cannot go in accordance with the worldly righteousness nor your self righteousness. சில காரியங்கள் பொருந்துவதை போல இருக்கும், अनेक காரியங்கள் பொருந்தாது. Sometimes it seems it is going according to that, but most of the time it is not in accordance with the righteousness of God. தேவனுக்கு கீழ்ப்படிகிறவன் என்று சொல்லும்பொழுது, when you say you are obeying God, அவர் சொல்வதை கேட்டு அப்படியே செய்ய வேண்டும். You will have to hear what he says and do it accordingly. காரணம், reason, அவர் சொல்லாகும். Because whatever he says, அவர் கட்டளையிடுகிறார். What he says, when he says, it is done. மாசற்றவர், பரிசுத்தமுள்ளவர், அவர் எதை சொன்னாலும் சரியாயிருக்கும். Whatever our God, the Holy of the Holy says, is right. எனவேதான் நீதிமான்கள் பரிசுத்த ஆவியாலே முழுமையாக நிறைந்து, That is why the righteous man should be filled with the spirit of God. அவருடைய மனசாட்சி, their conscience, நீதி நிலைமை அடைந்து, should reach the level of the righteousness. கர்த்தராகிய தேவன் அந்த மனசாட்சியின் சாட்சி கர்த்தனாய் இருக்க வேண்டும். And God, Father God, should be the God of their conscience. உங்களுடைய மனசாட்சிக்கு, for your conscience, ஆண்டவரே சாட்சி கர்த்தனாய் இருப்பார் என்றால், If God himself is the God of your conscience, அவர் அழகாய் உங்கள் வாழ்க்கையில நடத்தி பரிபூர்ணமாய் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். He will lead you perfectly and lead you into greatness. இதைதான் நீங்க வேதத்தில் அநேக இடங்களிலே பரிசுத்தவான்கள் கடைபிடித்ததை கவனிக்கலாம். We can see this the way the holy people, the saints in the Bible, led their lives. எஸ்தர் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். When we take Esther, சூழ்நிலைகள் மாறாய் வந்தபொழுது, when the situations changed, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஓடினார். She went to God, the Holy Spirit. மூன்று நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். She waited in the presence of the Lord for 3 days. ஆவியில் நிறைந்தார். She was filled with the Spirit of God. தன் மனசாட்சிக்கோ உலக நீதிக்கோ நடக்காமல், She didn't walk according to the worldly righteousness or her self-righteousness. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவள் நடக்க ஆரம்பித்தாள். She started to walk in the ways of the Lord. எஸ்தருடைய மனசாட்சிக்கு தேவன் தாமே தலை கர்த்தனாய் இருந்து, சாட்சி கர்த்தனாய் இருந்து அவளை நடத்தினார். God was the God of the consciousness or the righteousness of Esther and he guided her. யோசேப்பை பாருங்கள். Look to Joseph. போர்த்திபார் வீட்டிலே அவன் மேலான ஸ்தானத்தில் காணப்பட்ட பொழுதிலும், even though he was in a greater position in Potiphar's house, அவனுடைய தேவைக்கு அதிகமாகவே அந்த நாளிலே அவனுக்கு இருந்தது. He had everything than more than he needed for பாவம்
அவனை தேடி வந்த பொழுது when sin came towards him அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான் he ran away from sin காரணம் reason அவனுடைய மனசாட்சிக்கு சாட்சி கர்த்தனாய் இயேசுவான தேவன் இருந்தார் because god was the god of his conscience தான் என்ன செய்கிறோம் என்பதை அவனுக்கு தெளிவாய் இருந்தது he was clear in what he was doing hallelujah 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 அவருடைய அழகை பாருங்கள் look at the beauty சகோதரர்களால் தள்ளப்பட்டான் he was pushed by his brothers அவனுடைய தாய் தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை his parents did not accept him விற்று போடப்பட்டான் he was sold குழியில் தள்ளப்பட்டான் he was pushed into the pit போர்த்திபார் வீட்ல உயர்த்தப்பட்டான் he was raised in the Potiphar's house எந்த காலத்திலும் அவனுடைய மனசாட்சிக்கு கர்த்தரே சாட்சி கர்த்தனாய் இருந்தான் in all the situations god himself was a god of his conscience சிறைச்சாலையிலே வாழ்வு he was living in the prison காத்து கொண்டிருந்தான் waiting there அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாய் இருந்தான் he was faithful in the fear of the lord யோசேப்பை குறித்து கவனிக்கும் பொழுது let me watch joseph அவனுடைய மேனியிலும் அவன் அழகு அவனுக்கு உள்ளாகவும் அவனுக்கு அழகாய் இருந்தான் he was beauty outside his physique and also beautiful and inside Hallelujah. Hallelujah. He was a handsome boy. அவர் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். And also handsome in his spirit. அவனுடைய ஆவிக்குள்ளும் அழகுள்ளவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் வெளியேவும் உள்ளேவும் அழகுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Today you people of God should be beautiful in the inside and also the outside. ஒரு வெளியே நீங்கள் அழகு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். Maybe you are not so beautifully looking outside. கர்த்தருக்குள்ளாக உள்ளான அழகிலே குறைந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். Be careful that you don't lack in the beauty of your inside of your spirit. Hallelujah. Hallelujah. இந்த நீதிமான்கள் These righteous men இப்படி அவருடைய மனசாட்சிக்கு சாட்சி கர்த்தனாய் தேவன் இருந்த because god was the god of their conscience நீதியுடன் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் they started to do things in righteous path இப்படிப்பட்ட மக்கள் அநீதியை கேட்கவே முடியாது these people can never hear the injustice things unrighteous things அவர்கள் அநீதியான மக்கள் மத்தியில் இருக்க மாட்டார்கள் they will not stay with the in the place of the unrighteous அநீதியான நண்பர்கள் இருக்காது they don't have unrighteous friends அநீதியான விசுவாசிகளோடு இருக்க மாட்டார்கள் they will not go together with the unrighteous believers அநீதியாக ஊழியின் சேர்கள் மத்தியில் இருக்க மாட்டார்கள் they will not be seen among the unrighteous people or doing the ministry நான் சொல்வதை குறித்து தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம் please do not mistake me தேவனுடைய வசனம் இருக்கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது the word of god is a two edged sword அது சகல காரியத்தையும் பிரித்து வகையறுத்து சொல்லும் it will separate things and show us clearly இப்படிப்பட்ட நீதிமான்கள் அநீதியின் சத்தத்தை கேட்கவே மாட்டார்கள் these righteous men can never hear the unrighteous people எப்பொழுதும் நீதியில் அழகாய் இருப்பார்கள் they will be beautiful in their righteousness உண்மையின் அழகு இவர்களுக்குள்ளாய் காணப்படும் we can see the beauty of the faithfulness of the fear of the lord hallelujah மான்களை போன்ற அழகானவர்கள் they are beautiful like the deer கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற உண்மையிலே அழகாய் இருப்பார்கள் they are beautiful in the fear of the lord faithful in the fear of the lord manushinukku bayapadugira bayam vere the fear of the men is different dushtargalukku bayapadugira bayam vere fearing the bad people is different pisasukku bayapadugira bayam vere having fear of the evil is different soonilegalukku bayindu pogurathu vere and it is also different when you are afraid of the situation idukla aangilathu solvaga phobias we call these phobias கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இட்ஸ் எ பியூட்டினஸ் அழகை குறிக்கிறது பட் when you speak about fear of the lord it seems a beauty in you இந்த நீதிமான்களை பற்றி இன்னும் சொல்லட்டுமா can I tell you more about this மத்தேயு தின சுவிசேஷம் புத்தகம் 6 அதிகாரம் 33 வசனத்தை படிக்கும் பொழுது when you read Matthew 6 chapter 33rd verse முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடினவர்கள் these are the people who sought the kingdom of your god first கர்த்தருடைய வசனத்தின்படி இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் முதலிடம் கொடுப்பார்கள் they always gave first place to the kingdom of god அதன்படியே அந்த வசனத்தின்படியே according to this word நீதியை தேடி கண்டடைந்து when they found the righteousness according to the word of god
அந்த கண்டடைந்த அந்த காரியத்திலே the thing the righteousness that they found உண்மையாய் இருந்து they will be faithful to it அழகாய் மாறுவார்கள் and they will become beautiful in it அதனால தான் தமிழில் அவர்கள் பேர் நீதிமான்கள் that is why in tamil it beautifully says they are righteous men நீதிமான்கள் நீதிமான்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையிலே அழகாய் இருப்பார்கள் they are beautiful in fearing the lord தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்ட ஜனங்கள் they are the people who sought the kingdom of god எனவே தான் வசனத்தின்படி so the word according to the word அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் they will receive in addition hallelujah hallelujah தேவன் இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே in the kingdom of god ஒரு விசேஷ இடம் வைத்திருக்கிறார் god has got a very special அவர்கள் நடக்கிற விதத்தை பற்றி பரலோகத்தில் பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் they will get the reward in heaven in accordance to the things that they walk in this world hallelujah hallelujah இந்த நீதிமான்கள் these righteous men முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடின அவனாய் இருந்தபடினாலே because they were the ones who always sought the kingdom of god first அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கிறது there is a special position waiting for them in heaven அது என்ன ஸ்தானம் what is that position அதி உயர்ந்த சிங்காசனம் that is the highest throne ஏதோ நான் எனக்கு தோன்றதெல்லாம் பிரம்மிப்பில் தோன்றதெல்லாம் நான் சொல்லவில்லை I'm not speaking to you whatever is coming in my mind தேவன் என் அறையிலே சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் I'm sharing with you what god spoke to me in my room இந்த நீதிமான்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தின்படி the word says everything shall be added unto this righteous man வெறும் உயர்ந்த சிங்காசனம் அல்ல not the higher throne அதி உயர்ந்த சிங்காசனத்தை இந்த நீதிமான்களுக்கு தேவன் கொடுப்பார் god will give them the highest throne இரண்டு காரியங்களை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன் i want to bring before you two things ஆங்கிலத்தில் சொல்வார்கள் higher and highest உயர்வு அதி உயர்ந்தது புரிகிறதா உங்களுக்கு understood உயர்ந்த காரியம் the higher thing அதி உயர்ந்த காரியம் the highest thing உயர்ந்த காரியம் higher அதி உயர்ந்த காரியம் and the highest இரண்டு வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் i'm speaking to you about two different things உயர்ந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நீதிமான்கள் the righteous men who are able to receive the higher things மத்தேயு 6:33 இன் வாக்குத்தத்தம்படி because of the promise in matthew third chapter matthew 6:33 okay matthew 6 according to the word in matthew 6:33 இவர்களுக்கு உயர்ந்ததில் மட்டுமல்ல not only in the higher position சற்ற அதிகமாக அதி உயர்ந்த சிங்காசனத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் god is giving them a highest throne பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஓ மை பிலவட் பீப்பிள் ஆஃப் காட் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமான்களே ஓ தி ரைட்டியஸ் men who are hearing this word இந்த ஸ்தானத்திலே நீங்கள் நின்று விடாதபடிக்கு please do not stand in this position இன்னும் கர்த்தருடைய திருசுத்தத்தை அறிந்து know the will of god clearly காரிய சித்தி உள்ளவர்களாக and know the success பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான ஸ்தலமாகிய சியோனை அடையும்படிக்கு நான் வேண்டுகிறேன் I request you to attain the highest the very most high position in heaven that is Zion இந்த நீதிமான்கள் அதி உயர சிங்காசனத்தில் உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் I told you this righteous man will sit in the highest thrones in heaven இவ்வளவு நேரமாக நீதிமான்கள் என்றால் என்ன so long I was sharing with you about who this righteous man is எப்படி பட்டவர்கள் how they are எதை செய்தவர்கள் what did they do எப்படி ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் how will they inherit the kingdom
எதினால் அதி உயர்ந்த சிங்காசனத்தை பெறுவர் how come they receive the highest throne என்பதை உங்களுக்கு விளக்கி சொன்னேன் i was explaining to you all கடைசியில் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறேன் finally i want to say a word and finish தேவ சித்தத்துக்கு ஏதுவான நீதி இந்த நீதிமான்கள் வாழ்க்கையிலே தேவை they need the righteousness in accordance to the will of god தேவ சித்தத்துக்கு ஏதுவான அந்த நீதி வேண்டும் they need the righteousness that is in accordance with the will of god இப்படிப்பட்ட நீதிமான்கள் நீதி என்று உண்மையின் அழகிலே மான்களை போன்று சிறப்பாய் விளங்குகிறார்கள் they will be very beautiful like the deers in the faithfulness of righteousness இந்த நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் this righteous man will inherit the kingdom of god பரலோக தேவனாகிய பிதாவாகிய தேவன் oh the abba father இவர்களுக்கு கிரீடங்களை சூட்டி he will place the crowns அதி உயர்ந்த சிங்காசனத்தில் இவர்களை கர்த்தர் அமர வைப்பார் god will place them in the highest throne அவர் இப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு ஒரு வேண்டுகோள் I request something from these righteous men. இந்த ஸ்தானத்திலே நீங்க தங்கி விட கூடாது. Please do not stay in this position. பரலோகத்திலே மேன்மையான உன்னதமான ஸ்தானம் ஒன்று உண்டு. There is a the very beautiful and the highest the most high place in heaven. சியோன் என்ற மண்டலத்துக்குள் வாசஸ்தலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். That is Zion and you will have to enter into that. அதுவே உன்னத ஸ்தானமாய் இருக்கிறது. That is the most high place. கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Let God bless you all. வசனத்தை தியானியுங்கள். Meditate the word. அவர் வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். Be ready for the coming of மாரநாதா. மாரநாதா. அல்லேலூயா. அல்லேலூயா. Let us pray in the mighty name of Jesus. நாம் கண்களை மூடி வல்லவராக இயேசு நாமத்தில் ஜெபிப்போம். Please close your eyes and bow down. கண்களை மூடி தலங்களை சிறைகளை சிரங்களை தாழ்த்துவோம். Father God in the mighty name of Jesus. பரலோக தேவனே வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால். We the child of God. நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள். As a church. சபையாக. Standing before the throne of grace. கிருபாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம். May the mighty presence of God cover us. வல்லமையுள்ள தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. As we learned about the righteous man. இந்த நீதிமானை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்கிற இந்த வேளையில Thank you for the revelations. இந்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the illustrations and the explanations. ஆண்டவரே எல்லா விளக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Every word gives life to us. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு. Thank you for the spirit of God. ஓ பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். Let the spirit of God guide us and direct according to the will of god கர்த்தருடைய சித்தத்துக்கு அடுத்தது போலவே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தி கொண்டு போவீராக thank you for the holy spirit given to us எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் and let the spirit of god lead us every second in our lives ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக we should not follow according to our conscious mind ஆண்டவரே எங்களுடைய மனசாட்சிக்கு ஒத்து நாங்கள் நடக்காதபடிக்கு we should follow the steps of god and the will of god தேவனுடைய சிறு சித்தத்தை ஒவ்வொரு அடிச்சுவடிகளால் பின்பற்றுகிறவளாக எங்களை மாற்றும் lord we submit our hearts towards to you lord எங்களுடைய இதயத்தை உமக்கு நேராக திருப்பி ஒப்புக்கொடுக்கிறோம் we have learned your commandments உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கற்றிருக்கிறோம் and your every word of god எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் makes us beautiful before the heaven and the god தேவனுக்கு முன்பதாகவும் பரலோகத்துக்கு முன்பதாகவும் எங்களை அழகுபடுத்துகிறது not with the world beautiness உலகத்தினுடைய அழகை கொண்டல்ல according to the spirit of god we want to reveal we want to show ourselves the beautiness of the holiness ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு பரிசுத்தத்தினுடைய அழகை வெளிப்படுத்த விரும்புகிறோம் thank you for the most high god's blessings ஆண்டவரே உயர்ந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்களுக்காக ஸ்தோத்திரம் thank you for the heaven பரலோகத்துக்காக ஸ்தோத்திரம் thank you for the mansions ஆண்டவரே ஸ்தானங்களுக்காக ஸ்தோத்திரம் thank you for the zion சியோனுக்காக ஸ்தோத்திரம் and also thank you for the position for every righteous man ஒவ்வொரு நீதிமானுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களுக்காக நன்றி the highest throne for us அதி உயர்ந்த சிங்காசனம் the highest throne for us அதி உயர்ந்த சிங்காசனம் the highest throne for us
அதி உயர்ந்த சிங்காசனத்திற்கு நன்றி. God, we are strongly praying. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். We are not going to stop in this position. ஆண்டவரே இந்த ஸ்தானத்தோட நாங்கள் நின்று விடாதபடிக்கு. We want to transition from this position to the higher position. இந்த ஸ்தானத்திலிருந்து மற்ற உயர்ந்த ஸ்தானத்துக்கு கடந்து செல்ல விரும்புகிறோம். Our hearts are longing for the Zion. ஆண்டவரே அந்த சியோனுக்காக எங்களுடைய இருதயங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். As a bride of God. ஆண்டவருடைய மனவாட்டியாக. Our eyes and our hearts and our attitudes are longing to hug our bridegroom of Jesus. ஆண்டவரே எங்களுடைய மனவாளனாகி இயேசுவாகி உம்மை அணைத்து கட்டி அணைக்கும்படியாக எங்களுடைய இருதயம் எங்களுடைய சிந்தை எங்கள் எண்ணங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. 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 Thank you, beloved people. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நன்றி. This is most precious time. இது மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு நேரம். Every time matters. ஒவ்வொரு காலங்களும் முக்கியம். Ask God. தேவனிடத்தில் கேளுங்கள். Kneel down and ask God. முழங்கால் படிட்டு அவரிடத்தில் கேளுங்கள். And search the will of God. தேவனுடைய திருசித்தத்தை தேடிக் கொள்ளுங்கள். Be a perfect man and woman of God according to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கேற்ற பரிபூர்ணம் பெற்ற தேவ பிள்ளையாய் மகனாய் மகளாய் காணப்படுங்கள். God loves you so much. தேவன் உங்களை நேசிக்கிறார். Remain blessings. ஆசீர்வாதமாயிருங்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. We love you so much. அதிகமாய் நேசிக்கிறோம். Amen. நம்முடைய பரிசுத்தராக இயேசுவானவர் வரப்போகிறார். அநேக பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு பாடல்களாய் வெளிவருகிறது. அந்த கீதங்களை பாடிக்கொண்டு கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமான கர்த்தர் வருகிறார். பரமன் இயேசு வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா பரலோகம் செல்ல நீ ஆயத்தமா ஆயத்தமா பரமன் இயேசு வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா பரலோக செல்ல நீ ஆயத்தமா ஆயத்தமா பரிசுத்தர் இயேசுவுடன் பரலோக செல்ல நானும் பரிசுத்தாவியாலே நிரப்பினாரே பரிசுத்தர் இயேசுவுடன் பரலோக செல்ல நானும் பரிசுத்தாவியாலே நிரப்பினாரே பாடல்கள் மறந்து நான் பாடல்கள் பாடியே பறந்து செல்வேனே அந்த பரமசியோ பாடல்கள் மறந்து நான் பாடல்கள் பாடியே பறந்து செல்வேனே அந்த பரமசியோ பரமன் இயேசு வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா பரலோகம் செல்ல நீ ஆயத்தமா ஆயத்தமா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர் அந்த வழியை நாம் நாடுவோம். சத்தியத்துக்குள்ளாக ஜீவனை பெறும்படியாக நாதராகி இயேசுவை நாடுவோமா. நானே வழியும் சத்தியம் என்றாரே நாடுவேன் அவரின் ஜீவனையே நானே வழியும் சத்தியம் என்றாரே நாடுவேன் அவரின் ஜீவனையே நாதர் இயேசுடன் நந்தியுடன் ஆடியே நாள்தோறும் இயேசுக்காய் வாழ்ந்திடுவோமே நாதர் இயேசுடன் நந்தியுடன் ஆடியே நாள்தோறும் இயேசுக்காய் வாழ்ந்திடுவோமே பரமன் இயேசு வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா பரலோகம் செல்ல நீ ஆயத்தமா ஆயத்தமா
தேவசாயலாக நாம் யாவரும் மாற அவருடைய வார்த்தையை தினமும் புசித்து தேவனுடைய திருசுத்தத்தை நிறைவேற்றி மனவாட்டிகளாக மனவாளி சந்திக்க எதிர்கொண்டு போக நீங்கள் ஆயத்தமா தேவ சித்தமாதை தினமும் நாடியே தேவன் ராஜ்யமே எனது பாக்கியமே தேவ சித்தமாதை தினமும் நடத்தியே தேவனின் ராஜ்யமே எனது பாக்கியமே தேவ வார்த்தையை தினமும் புசித்து தேவ சாயலாக மாறிடுவேனே தேவ வார்த்தையை தினமும் புசித்து தேவ சாயலாக மாறிடுவேனே பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமா ஆயத்தமா பரலோகம் செல்ல நீ ஆயத்தமா ஆயத்தமா பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமா ஆயத்தமா பரலோக செல்ல நீ ஆயத்தமா ஆயத்தமா பரிசுத்த தேவ ஜனமே இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் நம்மத்திலே சொல்லுகிற காரியமாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு காணாத ஒரு காரியம் தாவீது காணாத ஒரு காரியம் 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு இருந்த நாட்களிலே அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசு வரப்போகிறார் அவருடைய ரகசிய வருகையிலே ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்களோடு எக்கால சத்தங்கள் முழக்கத்தோடு அவர் வரப்போகிறார் அந்த நாளிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை நாம் காணப்போகிறோம் சபையாகிய மனவாட்டி தம்முடைய மனவாளனாகிய இயேசுவை நாம் கண்டு களிக்க போகிறோம் நாம் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே என்று நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே பரமன் இயேசு வருகிறார் ஆயத்தமே ஆயத்தமே பரலோக செல்ல நான் ஆயத்தமே ஆயத்தமே உன்னை ஏமாற்றினவர்கள் உன்னை கைவிட்டவர்கள் உன்னை தாறுமாறாய் பேசினவர்கள் உனக்கு விரோதமாய் இருந்தவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் உன் ஜெயத்தை பார்த்து சொல்வார்கள் சொன்னாலும் சொல்லாட்டிலும் உன் ஜெயம் பிரதிபலிக்கும் இட் ரிஃப்ளெக்ட்